நிகழ்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு வேற வேற இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கிடையாது. இது அரசியலுக்கான ஒரு நினைவு சின்னமாக உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய போராட்ட வரலாறை சொல்லுவதற்கென்று நமக்கு தமிழ்நாடு தான் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்குள் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இங்கே பல்வேறு திரிவான செய்திகள் எல்லாம் இங்கே வந்து திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே தமிழ்நாட்டினோட உண்மையான போராட்ட வரலாறை, இதில் திராவிட இயக்கம் மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த அரசியலை சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் குறை என்ன அப்படின்னால், இது எதுவுமே பாடத்திட்டத்தில் இல்லை. அடுத்த தலைமுறை இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்குரிய முயற்சிகளாக கொண்டு வரும் பட்சத்திலே வரவேற்புக்குரியதாக இருக்கும், அது அறிவுபூர்வமானதாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏன்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி திராவிட எதிர்ப்பு என்று பேசக்கூடியதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது அதோட ஒப்பீட்டெல்லாம் பேச முடியாது. திருவள்ளுவர் சிலை என்பது அந்த இடத்தில் வரவேண்டிய சிலை, அந்த இடத்துல அதுதான் வந்திருக்க வேண்டும், வேறு வந்திருக்கக்கூடாது. ஆனால் அந்த இந்த அடையாளங்களை எல்லாம் வரவேற்கின்றோம். அதே போல அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்னும் விரிவாக இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும். இந்த கடலில் எழுப்பப்படுவது என்பதிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து தரப்பு மக்களையும் இணைத்து கொண்ட ஒரு வேலை திட்டம் முன்வைக்கப்படும் என்றால் சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்க என்ன கேட்கறோம்னா, கடல்ல வந்து பேனா சின்னம் வைக்கலாமா வைக்க கூடாது? ஆதரவா எதிர்ப்பா? அதுதாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம். நீங்க பேனா சின்னம் அப்படிங்கறது இல்லைங்க, கடலுக்குள்ளார எந்த ஸ்ட்ரக்சரும் இங்க வேண்டாங்கிறோம். இந்த கடலுக்குள்ளார நீங்க வந்து வெறும் பேனா சின்னம் வைப்பதா வேண்டாமாங்கிறது அல்ல. நாளைக்கு பேனா சின்னம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாளைக்கு அங்க ஒரு அனல் மின் நிலையம் கட்டினா ஒத்துக்குவீங்களா? அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் கட்ட ஒத்துக்கலாம், அது ஒத்துக்க மாட்டோம். தெளிவா சொல்லிருக்கோம், தெளிவா சொல்லிருக்கோம். கடலுக்குள்ளார ஸ்ட்ரக்சர்ஸ் வேண்டாம், அது இந்த ஸ்ட்ரக்சர் மாடல் எந்த ஸ்ட்ரக்சர் வேணாம் சொல்லிருக்கோம். கடற்கரையில பேனா சின்னம் வைக்க முற்படுமையானால் மே 17 இயக்கம் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அது சார்ந்து எடுக்கப்படும் இல்லைங்க? அது குறித்து அவங்க அறிக்கை நிலைப்பாடு எடுக்கட்டுங்க வெளியில. ஏன்னா இதற்கு வந்து இல்லை, முதல் விஷயம் வந்து என்னன்னா, இந்த கடல்ல இந்த பேனா சின்னம் வைக்கிறதுக்காக மட்டுமே ஆதரவா எதிர்ப்பாங்கிறது அல்ல. இந்த கடல் பரப்பில் வைக்கக்கூடிய எந்த கடற்கரை ஒட்டி வைக்கக்கூடிய எந்த பெரிய ஒரு கட்டட அமைப்பும் கடலை பாதிக்கும் என்பது எங்கள் நிலைப்பாடு, நீண்டகால நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடின் அடிப்படையில் இதற்குரிய சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்கள் போராட்ட காலத்துக்கு வருவாங்க நிச்சயமாக. அது கொஞ்சம் கருத்து கேட்பு கூட்டம் இன்னும் ஒழுங்குபடுத்திருக்க வேண்டும். இது ஆதரவு தரப்பு எதிர் தரப்பு இரண்டு பேருமே மிகப்பெரிய கூச்சல் எடுக்கின்ற ஒன்று சூழல் இருந்தது. அதை வந்து நாங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய சாமானிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்னும் அமைக்கப்படவில்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து அதை ஆதரித்து பேசுகிறவங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு இன்னும் அதிகமான எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இது வந்து அரசியல் கூட்டமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை பதிவு செய்வதற்கான கூட்டமாக இருக்கணும். மறுபடியும் ஒரு முறை இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் அதை இடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் வந்து அது அந்த அந்த அரசியலை சொல்கிறதுல நாங்கள் எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் வந்து இது வந்து இது இது சுற்றுப்புற சூழல் அடிப்படையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து என்னோடய தனிப்பட்ட அரசியல் நலனத்தெல்லாம் வந்து கருத்தில் ஒன்று நினச்சி நான் சொல்ல முடியாது. அது வந்து நான் ஏற்புடையதே கிடையாது. அதில் வந்து நாங்கள் வந்து நான் நாளைக்கு இது இடிச்சிருவேன், கடற்கரையில் வச்சிருவேன் அப்படிங்கிறலாம் வந்து அப்படின்னா விவேகானந்த மண்டபம் இருக்குது, ஆர்எஸ்எஸ்கார் நடத்துகிறான், அது இடிச்சிருவீங்களா? இடிக்க முடியுமா அது? அதுக்கு அது சொல்வதற்கு துணிச்சல் இருக்குதா? அது இல்லை. அப்போ அதனால் இது என்ன, இது இதை வந்து அரசியலாக ஆக்காதீங்க. நீங்கள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த பேனா சின்னம் இந்த இந்த இடத்துல வைக்கப்படுறது அப்படிங்கிறப்ப இதே போல ஒரு ஸ்ட்ரக்சர் நாளைக்கு அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு இது ஒரு முன்ன இது இதை ஒரு உதாரணமாக காட்டிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இந்த கடலை பாதுகாங்கன்னு சொல்கிறோம். அந்த அளவு தான் பேச முடியும். அப்புறம் அதை இடிப்பேன் போகிறேங்கிறலாம் வந்து அது ஜனநாயக மற்ற ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இடிக்கணுன்ற ஒரு முடிவு உங்களுக்கு இருக்குதுன்னா விவேகானந்த மண்டபம் ஆர்எஸ்எஸ்காரன் சாகா நடத்துகிறான், முடிஞ்ச ஆர்எஸ்காரன் எதுக்கு தைரியம் வந்து அங்கே போய் எதிர்த்துக்கோங்க.